காணாம போயிட்டாருன்னு இருந்தாலும் டிடிவி அவர்கள் வந்து ஒரு ஃபைட்டர் அப்படிங்கறது முதலிருந்தே நிறைய இதுல சொல்லியிருக்கேன் ஒண்ணு மக்களோட இறங்கி அவர் வந்து அந்த மக்கள் அட்ராக்ட் பண்ணிடுவாரு ரீச் ஆவாரு அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொல்றோம் இல்லையா அது அவர்த அந்த குவாலிட்டி இருக்குன்றீங்க கரிஸ்மா இருக்கு நிச்சயம் டிடிவி தினகரன் என்ற ஒரு பெயர் ஒரு முகம் மட்டுமே தான் இந்த ஓட்டுகளை சேகரிச்சு கொடுத்துருக்கு ரெண்டு பேருக்கும் காமன் எனிமி வந்து அஇஅதிமுகங்கிறதுல டவுட் கிடையாது ஒரு காலகட்டத்தில் உண்மையா சொல்லணும்னா தீவிரம் எதிர்க்கு எதிர நண்பன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி அமைப்பாங்களான்னு கேட்டா எனக்கு அதுல டவுட் இருக்கு பாருங்க கிராஸ் ரூட் லெவல்ல நான் நிக்கிறேன் அப்படிங்கறத பாமகவும் சொல்லிருக்கு இதனாலதான் நான் சொல்றேன் இந்த இரண்டு கட்சிகளும் சொல்ற ஒரு செய்தியை வந்து திமுகவும் அதிமுகவும் முன்னிக்காக கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்காங்க

இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க இன்னைக்கு தேர்தல் வச்சீங்கன்னா சீமான் சூப்பரா ஜெயிச்சிருவா சிம் ஆயிருவார் சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பொலிடிக்கல் ஸ்ட்ராட்சி தேவைப்படுறாரு பிரச்சனை வந்து விரோதி வந்து திட்டுமிட்டு ரொம்ப துறைகளில் ஆக சிறந்த ஆடலை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் வணக்கம் அன்பு நண்பர்களே மீண்டும் உங்களை பிரியம் வதா பார்வையில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் அருள்மொழிவர்மன் இன்றைய நமது நிகழ்வில் நாம் பேச இருக்கக்கூடிய தலைப்பு உள்ளாட்சி தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்த ஊரக உள்ளாட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய பல பேரை பற்றி பேசியிருந்தாலும் இதில் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஒரு சில மிக முக்கியமான கட்சிகள் குறிப்பா அது அமமுக நாம் தமிழர் பாமக போன்ற கட்சிகள் என்ன என்னமான ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நம்ம பேச போறோம் வாருங்கள் அவரோடு ஒரு சிறப்பு நிறையா மேம் வணக்கம் வணக்கம் ஸோ இப்போது நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் கிடச்சிருக்கு இந்த ரிசல்ட்ஸின் அடிப்படையில் அமமுகவை எல்லாருமே ரொம்ப பின்பாயின் பண்ணியிருக்காங்க என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு ஸ்கோர் இருக்குது அவங்க கொஞ்சம் ஊரக மக்கள் மத்தியில் இன்னுமே அவங்களுக்கு மாவட்ட அளவில் கிளைகள் இருந்திருக்குது ஸோ கிளைகள் இருந்ததன் காரணமாக தான் கயத்தாறு போன்ற பகுதியெலாம் பார்த்திங்கன்னா அதிமுகவே பீட் பண்ணி வந்திருக்காங்க அவங்க அதிமுகத்தை பீட் பண்ணி வந்திருக்காங்கன்னா இப்போ அமமுகவுக்கு ஒரு எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா முதல்ல வந்து நான் அப்புறம் நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து கொஞ்சம் தவற கணிச்சிட்டோம் நிறைய பேர் வந்து கடந்த நாலு மாதங்களாக முக்கியமா வந்து பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஆமோ அமமுக படுதோல்வி அடைந்த அடைந்ததை வைத்து நிறைய தலைவர்கள் வெளியில வந்துட்டதை வச்சு நாங்க எல்லாம் சொன்னது என்னன்னா என்ன ஆச்சு தினகரன் எங்கே போனார்

அவர் வந்து அந்த மக்களை அட்ராக்ட் பண்ணிடுவாரு ரீச் ஆவாரு அந்த கரிஸ்மாட்டிக் லீடர்னு சொல்றோம் இல்லையா அது அவர் அந்த குவாலிட்டி கரிஸ்மா இருக்கு நிச்சயமா அதுவும் மக்கள்கிட்ட கீழ்த்தட்ட மக்கள்கிட்ட இறங்கி நின்னு பேசிடுவாரு இன்னொன்னு அவங்களுக்கு தேவைன்னா உடனே செஞ்சிருவாரு இப்ப நான் நிறைய கேள்விப்பட்டதுன்னா நிறைய பேர் நினைச்சிருந்தோம் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் டிடிவி எங்கே இருந்தார் எங்கே இருந்தார் திடீர்னு வந்துட்டார் அப்படிலாம் நிறைய பேர் சொன்னாங்க நடுவுல ஒரு பிரேக் இருந்தது ஆனா என்னோட இதுல நான் நிறைய தேர்தல் சமயத்துல சுற்றுப்பயணம் செஞ்ச போது எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா அவர் வந்து கட்சியில் ஆக்டிவா இல்லாத சமயத்தில் கூட கிராஸ்ரூட் லெவல்ல பர்சனலா தொடர்பு வச்சிருந்தாரு ஒவ்வொரு வீட்டுல காது குத்தா போய் ஒரு பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கறது உதவி செய்யறது மக்கள் ஏதாவது காலேஜுக்கு உதவி படிப்பு கேக்குறதுல உதவி செய்யறது அப்படி மக்களுடைய தொடர்புலயே இருந்திருக்காரு அவரு அது ஒண்ணு ஒன்னு ஒன்னும் அவருக்கு அந்த ஆம்பிஷன் இருந்து நம்ம வரணும் இந்த அரசியல்ல சாதிக்கணுங்கிற ஒரு ஆம்பிஷன் இருந்தது இந்த முறை வந்ததுக்கு அப்புறம் சசிகலா ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இவர் வந்த அப்புறம் வந்து மீடியாவை ஹேண்டில் பண்றதாக இருக்கட்டும் மக்களை ஹேண்டில் பண்றதாக இருக்கட்டும் அவருக்கு தெரிஞ்சிருந்தது நடுவுல அவர் சறுக்கின இடம் வந்து இந்த தலைவர்கள் கொஞ்சம் விலகினதுதான் பட் அதுலயும் அப்ப அவர் தான் இருந்தாலும் தலைவர்கள் விலகலாம் நான் மக்களோட நான் தொடர்புல இருக்கிறேன் கிளை கிளை லெவல்ல நான் வந்து தொடர்பு தொண்டர்கள் கூட இருக்காதுன்னு சொல்லிட்டே தான் இருந்தாரு

டிடிவி பேரும் இப்போதான் ரெஜிஸ்டர் ஆச்சு ரெஜிஸ்டர் ஆச்சு எதுவுமே இல்ல டிடிவி தினக்கரன் என்ற ஒரு பெயர் ஒரு முகம் மட்டுமே தான் இந்த ஓட்டுகளை சேகரிச்சு கொடுத்துருக்கு அப்பனா அந்த தலைவருடைய ஆளுமையை அது காட்டுகிறது அதனால தான் சொல்றேன் இவர் வந்து திரும்ப ஒரு பவுன்ஸ் பேக் பண்ணிருக்காரு அண்ட் நம்ம எல்லாரும் டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா அது ஒரு முக்கியமான குவாலிட்டி தலைவர் இது வந்து ஒரு விரக்தியின் அடிப்படையில் கிடைச்ச வாக்குன்னு சொல்ல முடியுமா உதாரணத்துக்கு திமுகவும் வேணாம் அதிமுகவும் வேணாம்

ஏன் வந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு குடும்ப அரசியல்களை குற்றச்சாட்டுகள் இருக்கு இது எல்லாத்தையும் தாண்டி தினகரனுக்கு போடுறாங்க இல்லையா அதைதான் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு விரக்தியில போட்ட ஓட்டுகளா இதை நான் பார்க்கல இது உழைப்புக்கு கிடைத்த ஒரு ஓட்டுகளாகவும் அந்த கிளை லெவல்ல வந்து அவர் மக்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்ய யாரு வந்து எஸ்பெஷலி இந்த கவுன்சிலர் எலெக்ஷன் தான் சொல்லுவாங்க நம்ம யார் உண்மையான தலைவன்கிறத முடிவு செய்யும் ஏன்னா லோக்கல் ஸ்ட்ரீட்ல வந்து எனக்கு ஒரு பிரச்சனைங்க நான் போய் யார்கிட்ட நிப்பேன் கவுன்சிலர் கிட்ட தான் நான் நிப்பேன் அந்த கவுன்சிலர் வந்து இன்னைக்கு நேத்துக்கு எனக்கு தெரிஞ்சவனா இருக்கவே முடியாது அவனுக்கு நான் ஓட்டே போட மாட்டேன் இன்னைக்கு வந்தவனுக்கு நான் ஓட்டு பண்ண முடியாது ஒரு அஞ்சு வருஷமா ஒரு பத்து வருஷமா எனக்கு தண்ணி வரலைன்னா போய் அந்த அவர்கிட்ட சொன்னா நம்ம வேலை நடக்கும்பா இவர்ட்ட சொன்னா வேலை நடக்கும் மக்கள் யார் நினைக்கிறாங்க அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க இப்ப தலைவர்கள் இப்போ முகம் மட்டும் பார்த்து ஓட்டு போடுறது கிடையாது கவுண்டூர் செல்வாக்கு உள்ளூர் செல்வாக்கு இருக்கணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்ஸ் நானூத்தி நாற்பது பேருக்கு கிட்ட வந்திருக்காங்க இல்லையா அதுதான் வந்து அந்த லோக்கல் பவருங்க இருக்குங்கிறது அது டிடிவி கிட்ட இருக்குங்கிறது இந்த எலெக்ஷன்ல ப்ரூவ் ஆயிருக்கு ஸோ விரக்தியின் அடிப்படையில் கிடைத்த ஓட்டா நான் இதை பார்க்கல இதை நான் எப்படி பார்க்கறேன்னா மக்கள் லெவல்ல அவர் நல்ல தொடர்புல இருந்திருக்காரு அதுவும் இன்னைக்கு நேத்துக்கு கிடையாது சும்மா இது மூணு மாசத்துல ஆறு மாசத்துல வர வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது அப்படி இருந்தா இந்த உள்ளாட்சி தேர்தல்ல சீமானுக்கோ இல்ல வேற யாருக்கோ கூட கிடைச்சிருக்கலாம் அது கிடையாது விரக்தின்னு கிடையாது இல்ல அந்த மாதிரி விரக்தினா அப்ப கமலும் உள்ளாட்சி தேர்தல்ல நின்னு இருக்கலாம் இல்லையா நின்று ஜெயிச்சிருக்கலாம் இல்லையா ஒரு ஆல்டர்னேட்டிவா அவங்கள மக்கள் பார்த்தாங்க அப்படின்னா அது கிடையாது கடைசியில் கிராஸ் ரூட் எனக்கு யார் நிப்பாம் எனக்கு வந்து வீட்டில் தண்ணி வரலன்னா யார்கிட்ட போய் வேலை நடக்கும் வீட்டுக்கு எனக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு அஞ்சாயிரம் செலவாகுதுப்பா எனக்கு வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஒரு படிப்பு செலவு வேணால் நான் யார்கிட்ட போய் நிப்பேன்னு யோசிக்கிறான் பார்த்தீங்களா அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த குவாலிட்டி டிடிவி கிட்ட இருக்குங்கிறது இந்த இதுல ப்ரூவ் ஆகிருக்கு இது வந்து அரசியலுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியா நான் பார்க்குறேன் இதுல இன்னொரு பேச்சு அடிபடுது ஆமாம்காவது என்னன்னா அதிமுக திமுக ஒப்பிடப்படும் போது எண்ணிக்கையின் அடிப்படையில் தான் வெற்றி தொல் நிர்ணயிக்கப்படுகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நிச்சயமா திமுக தான் கூடுதலாக இடங்களை வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வெற்றி தோல்வி சதவீதத்தை தீர்மானித்ததே அமமுக தான் அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு நம்ம அவங்களை கொண்டு போக முடியுமா ஆஹா அது நம்ம அந்த இதுக்கு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாவட்ட கவுன்சிலர் பகுதியில் வந்து அவங்க வந்து அவ்வளவா ஜெயிக்கலையா அவங்க ஜெயிக்கவே இல்லை அவங்க ஒன்றிய கவுன்சிலர் பகுதியில் தொண்ணூத்தி நாலு தொண்ணூத்தி அஞ்சு ஜெயிச்சிருக்காங்க ஸோ நம்ம அப்படியும் பார்க்க முடியாது இதில் எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா ஏன் அமமுகவை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்கன்னா அந்த தடைகளை தாண்டி வந்தது எல்லாரும் முடிஞ்சாச்சு ஒரு கட்சின்னு நினைக்கிறவங்க பவுன்ஸ் பேக் ஆகிறாங்க மூணாவது வந்து இந்த கிராஸ் ரூட் லெவல்ல நல்ல கனெக்ஷன்ல இருக்காங்கன்னும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பொது தேர்தல் அப்போது உள்ளாட்சி தேர்தல் உடைய சி பிரதிவில நங்கியும் இருக்கும் இல்லையா இங்க என்ன நடக்குதுங்கிறவுடைய தாக்கம் அங்க இருக்கும் இல்லையா அந்த சமயத்துல வந்து அவங்க எப்படி மக்களோட தொடர்பில் இருக்காங்க எந்த மாதிரி ஒரு கரிஸ்மா அந்த ஆளுமை அந்த தலைவருக்கு இருக்குங்கிறது பார்க்கப்படும் இல்லையா அதுல வந்து ஒரு முக்கியமான இடத்தை அவங்க பெறுவாங்கறதுனாலதான் எல்லாருமே அமமுகவுடைய வெற்றியை ரொம்ப பெருசா பாத்துட்டு இருக்காங்க ஏன்னா இப்ப அப்படி பாத்தீங்கன்னா பாமகவும் எடுத்திருக்காங்க ஆஹ் டிஎம்டி கேவும் எடுத்திருக்காங்க நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா இந்த கட்சிகள்லாம் எவ்வளவு வருடங்களாக இருக்கு இந்த கட்சிகள்லாம் எவ்வளவு வருடங்களாக அந்த கீழ் லெவல்ல வேலை செஞ்சிருப்பாங்க ஆனா இது அப்படி கிடையாது இப்பதான் வந்து எல்லாம் இப்ப பிறந்த குழந்தை இவ்வளோ வேலைகளை செய்திருக்குன்னா அவங்க வந்து அப்ப இமீடியட்டா அவங்களால கனெக்ட் ஆக முடியுதுங்கிற ஒரு விஷயம் காரணம் வந்து இந்த கேஸ்டோ அல்லது மணியோ இருக்கவே இருக்கா சொல்ல முடியுமா நம்மளால நான் சொல்ல முடியாது நிச்சயமா சொல்லுவேன் என்னதான் நம்ம சொன்னாலும் அருள் த இந்தியாவுடைய நிதர்சனமான உண்மை தமிழ்நாட்டினுடைய நிதர்சனமான உண்மை காஸ்ட்டுங்கிறது ஒரு ஃபேக்டர் நீங்க வந்து அவங்க ஜெயிச்ச இடங்களையும் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்ல நிறைய ஜெயிச்சிருக்காங்க அப்கோர்ஸ் தூத்துக்குடியிலையும் ஜெயிச்சிருக்காங்க அது கொஞ்சம் எனக்கு ஆச்சரியத்தை தந்தாலும் ஓகே அங்கேயும் ஜெயிச்சிருக்காங்கிறது ஒரு உண்மையான ஒரு விஷயம் மற்ற இடங்கள்லையும் ஜெயிச்சிருக்காங்க பட் ஆனால் காஸ்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் சசிகலா இருக்கிற வரைக்கும் அஇஅதிமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்ததோ அப்போ தேவர்களுக்கான ஒரு முகமாக அவர்களுக்கு ஒரு பவர்ஃபுல் கம்யூனிட்டியாக தான் வந்து அவங்க உருவெடுத்தாங்க கடந்த சில வருடங்கள் எப்பவுமே அவங்க வந்து இருந்தாங்க இல்லைன்னு நான் சொல்லலை பட் பொலிட்டிக்கலி அவங்க ரொம்ப எம்பவரான ஒரு பீரியட் எப்போன்னா ஜெயலலிதா அரசியலில் பெரிய லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சசிகலாவும் கூட இருந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தேவர் கம்யூனிட்டி வந்து ஒரு இன்னுமே பொலிட்டிக்கலி ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு இடத்தை பிடித்தாங்க ஸோ சசிகலா அவர்கள் போனதுக்கு அப்புறம் அஇஅதிமுகவில் கா இந்த ஈக்குவேஷன் மார்றது ஓபிஎஸ் அவங்க இருக்காங்க இல்லன்னு சொல்லல ஆனாலும் அந்த இன்டைர் பவர்ங்கறது இப்ப டிவைடைடா தான் இருக்க 아이ஆர் தீப் பிரிஞ்சு தான் போயிருக்கு இல்லையா அங்க கவுண்டர் வெர்சஸ் தேவருங்கிற ஒரு விஷ் நிலைமை இருந்துட்டே தான் இருக்கங்க அந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து ஆமாமுகாவை நிச்சயமாக நீங்க வேணும் நம்ம இல்லைன்னு சொன்னாலும் அந்த ஒரு காஸ்ட் லீடரா தான் பார்ப்பாங்க ஒரு காஸ்ட் ஐகானா தான் வந்து டிடிவியை பார்ப்பாங்க அந்த ஓட்டுகளும் விழுந்திருக்கும் பட் அதையும் தாண்டி அதுதான் நான் சொல்ற அதையும் தாண்டி மற்ற இடங்களையும் ஜெயிச்சிருக்காங்க தூத்துக்குடி போன்ற இடங்கள்லயும் ஜெயிச்சிருக்காங்க தருமபுரியிலையும் ஜெயிச்சிருக்காங்க நினைக்கிறேன் இந்த மாதிரி இடங்கள்லாம் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அந்த ஆளுமை காஸ்டையும் தாண்டி காஸ்ட் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லல பணம்னு பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு இல்லாத பணம் அல்ல திமுகவுக்கு இல்லாத பணமாங்கிறதும் யோசிக்க தோணுது பட் பணமும் ஒரு முக்கியமான ஃபேக்டருங்கிறதுல எந்த டவுட்டுமே கிடையாது எந்த கட்சியாக இருந்தாலும் பணமும் ஒரு முக்கியமான ஃபேக்டர் இருக்குங்கிறதுல டவுட் இல்ல பட் இதையெல்லாம் தாண்டி மக்களுக்கு வந்து யார் நமக்கு வேலை செய்வான் இவ்வளவு ஒரு கிட்டத்தட்ட ஒன்பது ஆண்டு காலம் வந்து எந்த வேலைகளுமே மக்களுக்கு நடக்கல கவுன்சிலர் கிடையாது ஒண்ணும் கிடையாது என் என் வீதி பிரச்சனை நடக்கல இதை தான் மற்ற எல்லாமே ஒரு ஒரு வாக்காளருக்கு வந்து என் வீதி என் வீட்டு பிரச்சனையை தாண்டி தான் மற்றதெல்லாம் இது இவ்வளவு நாள் நடக்காம இருந்தது அதுக்கு யாரை நான் நம்பலான்னு யோசிக்கிறேன் பாத்தீங்களா அதுதான் வந்து இதில் முக்கியமா பார்க்கப்பட வேண்டிய விஷயம் அதை வந்து இவரே ஒரு முக்கியமான ரோலை இதுல பிளே பண்ணிருக்காரு இது வந்து ஒரு நல்ல பூஸ்டர் குடுத்திருக்கு அந்த கட்சி வந்து தொய்வடைந்துருச்சு அப்படின்னு நிறைய பேர் நம்ம எல்லாம் சொன்னோம் என்ன தலைவர்கள் எல்லாம் போனாங்கன்னு நம்ம எல்லாம் சொன்னோம் ஆனா அவர் நல்லா ஒரு பூஸ்ட் எடுத்து அதுல இருந்து வெளியில வந்திருக்காரு அவர் சொன்ன மாதிரி தொண்டர்கள் அவர் கூட வச்சிருக்காரு இப்ப அவருக்கு தேவையான விஷயங்கள் ரெண்டு மூணு இருக்கும் அந்த கட்டமைப்பு மேல் லெவல் கட்டமைப்பை இன்னும் எப்படி ஸ்ட்ராங்கா அவர் பில்ட் பண்றாருங்கிற ஒரு விஷயமும் இருக்கு சசிகலா அவர்கள் வந்த அப்புறம் என்ன நடக்கும் ஒரு விஷயமும் இருக்கு ஆனா ரெண்டு மூணு விஷயங்கள் அவர் ஹேண்டில் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நிச்சயமாக டிடிவி தினக்குரனுக்கு ஒரு முக்கியமான இடம் தான் நம்ம எல்லாம் இப்போ இருக்கிற நிலைமைய வச்சு முடியும் டிடிவி பத்தி பேசுவோம் இந்த விஷயத்த நான் கேட்க விரும்புகிறேன் உங்களுக்கு நினைவில் இருக்கணும்னு நினைக்கிறேன் திருமதி சசிகலாமியார் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஓபிஎஸ் மற்றும் அந்த ரெண்டாக பிரிஞ்சாங்க இல்லையா அப்போ குறை சொல்லும்போது திமுகவினரை பார்த்து கொண்டும் பேசிக்கொண்டும் கொண்டும் இருந்தாங்க அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருந்தாங்க இப்போ நேற்று சட்டப்பேரவையில் உள்ள நுழையும் போது திரு டிடி தினகரன் மற்றும் ஸ்டாலின் அவர்கள் கைக்குலிக்கு ரொம்ப சிரிச்சிட்டு போனாங்க என்ன மேடம் இது நகை முரணா இருக்கு ஒட்டுமொத்தமா முரணா இல்லையா இல்ல இது என்னன்னா தமிழ்நாடுக்கு வந்து இது இப்படி தெரியுது தமிழ் நீங்க இந்திய அரசியல் தில்லியில எல்லாம் பாத்தீங்கன்னா பாஜகவாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ரெண்டு வெவ்வேறு கட்சிகளாக என்ன வேணா பேசிப்பாங்க சந்திக்கும் போது கை குலுக்கு இருக்காங்க அதிமுக சேர்ந்து இழுத்துவோம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இல்ல இல்ல அதான் அதான் சொல்ல வரேன் முதல் ரெண்டு மூணு விஷயம் ஒன்று வந்து எனக்கு தெரிந்து நான் பார்த்த வரைக்கும் டிடிவியாக இருந்தாலும் சரி திரு ஸ்டாலின் அவர் அவர்களாக இருந்தாலும் சரி இருவருமே வந்து இந்த நியூ ஏஜ் தலைவர்கள் இப்போ வந்து அந்த பழைய இப்போ கலைஞர் அவர்களோ ஜெயலலிதா அம்மையவர்கள் மேடம் இருக்கிறவங்களோ அவங்க ரெண்டு பேருமே என்னைக்குமே மூஞ்சி கொடுத்து பேசிக்க மாட்டாங்க ஆனால் அந்த பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாட்டுக்கு ஒர்க் ஆச்சு நீ அவளை பத்தி சொல்ல நான் அவளை பத்தி சொல்ற இதுதான் ஒர்க் ஆச்சு அவங்க ரெண்டு பேருக்கும் ஆனா இந்த இரு இந்த இரண்டு தலைவர்களுமே அதை தாண்டி இப்ப இருக்கிற காலகட்டத்தை இதை தாண்டி வந்திருக்காங்க இந்த மாதிரி ஒரு வெறுப்புணர்ச்சியை காட்ட வேண்டாம் ஒரு பொலிட்டிக்கல் டிப்ளமசியை மெயின்டைன் பண்றது ஒண்ணு ரெண்டு காமன் வந்து டவுட் கிடையாது ஒரு காலகட்டத்துல உண்மையா சொல்லணும்னா திமுக எதற்கு எதிரி நண்பன் ஆனா நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி அமைப்பாங்களான்னு கேட்டா எனக்கு அதுல டவுட் இருக்கு ஏன்னா அப்படி கூட்டணி அமைச்சுட்டாங்க வச்சுக்கோங்க அமமுகவுக்குதான் கொஞ்சம் லாஸ் இருக்கும் திமுகவுக்கும் லாஸ் இருக்கும் ஏன்னா திமுக வந்து எப்பவுமே இந்த அவங்களோட அந்த அவங்க பண்ண ஊழல்களை சொல்லி சொல்லித்தான் வந்து அவங்க அரசியல் பண்ணி ஆகணும் அப்படி நீ ஊழல்களை பத்தி பேசும்போது நீங்க அமமுக கை குலிக்கிட்டீங்க அப்படின்னா அதே மாதிரி அமமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்களை சாடிதான் வந்து பேச வேண்டும் இவங்களோட இவங்களும் வந்து நிறைய துரோகம் செஞ்சுட்டாங்க குடும்ப இவங்களும் தான் குடும்ப அரசியல் பண்றாங்க குற்றச்சாட்டு அவங்களும் வைக்கிறாங்க இல்லையா இவங்க கூட அவங்க கை குலிக்கிட்டாங்கன்னா இவங்களும் அரசியல் செய்ய முடியாது இந்த டிப்ளமசியை தாண்டி இதுல கூட்டணி வந்து நம்ம பாக்குறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படி பண்ணால் ரெண்டு பேருக்குமே அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகாது ரெண்டு பேருக்கும் எதிரிக்கு எதிரி அவ்வளவுதான் டைரெக்டாக ரெண்டு பேர் கூட்டணி வைக்கிறதுங்கிறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் ஆரோக்கியமான ஒரு அரசியல் சந்திச்சு அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் அதுக்கு மேல இத ரெண்டும் இதில் நம்ம ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ரெண்டு பேருக்கும் அது உபயோகமாக இருக்க போகிறது கிடையாது ஆனா ஒரு காலகட்டத்தில் திமுக வந்து தங்களுக்கு முக்கியமான ஒரு எதிரியாக யார் வருவாங்கன்னா அஇஅதிமுக தினகரன் தான் நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படிதான் நினச்சிட்டு இருந்தாங்க ஒரு காலகட்டத்துல அவங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடத்துல பாமக இருந்தாங்க நேற்றும் கூட திரு அன்புமணி ராமதாஸ் பேசும்போது சொல்றாங்க நாங்கள் நிரூபித்து விட்டோம் தமிழகத்தில் மூன்றாவது கட்சியாக பாமக தான் இருக்குன்னு சொல்றாரு அது அந்த வாக்கியம் அந்த சொட்டோட ரொம்ப தான் நினைக்கிறீங்களா ஏன்னா அவர் இருந்து பிரிவதற்கான சூழல்களை உருவாக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா நிச்சயமா உருவாக்கிட்டு இருக்காருங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது அந்த வீடியோ இவ்வளவு வெளியில வந்து அது வைரலா கூட போயிருச்சு அதுல தெளிவா சொல்றாரு ஒன்னு ரெண்டு சீட்டுக்கு நாங்க பிச்சை கேட்டோங்க அப்படி கிடைச்சோம் எங்களுக்கு வந்து அந்த கிடைச்சதுலயே நாங்க வந்து இவ்வளவு நல்லா வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பத்து சதவீதம்தான் அவங்க கன்டெஸ்ட் பண்ண இடமே அந்த கன்டெஸ்ட் பண்ண இடத்துலையும் நல்லா ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்க ஐ திங்க் ஒன்றிய கவுன்சில் பகுதியுமே இரநூத்தி இருபதுக்கு மேலே எடுத்திருக்காங்க இருநூத்தி இருபத்தி நாலு கிட்டே எடுத்திருக்காங்க மாவட்ட கவுன்சிலர் இதில் வந்து பதினாறு கிட்ட எடுத்திருக்காங்க பாமாக்க அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய விழுப்புரத்தை தவிர மற்ற எல்லா இடங்களையும் அவங்களோட பெல்ட்ல அவங்க நல்லா எடுத்துருக்காங்க தருணாபுரியில தருமபுரியில சூப்பராகவே அவங்க ஸ்கோர் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு இத்தனைக்கும் நிறைய கூட்டணியில அவங்களுக்கு நிறைய சீட்டுகள் கிடைக்கலங்கிறது ஒரு விஷயமா இருக்கேன் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் மக்கள் வந்து பொது தேர்தலையும் உள்ளாட்சி தேர்தலையும் வேறு வேறு அணுகுமுறையில பாக்குறாங்கிறதுல டவுட் இல்ல ஸோ அந்த உள்ளாட்சி தேர்தல்னு வரும்போது தங்களுடைய ஜாதியை பார்க்கறாங்க தங் அதான் வீட்டு பக்கத்துல இருக்கிறவன் யாரா இருப்பான் தன்னுடைய ஜாதிக்காரனாக தனக்கு வேலை தானே இருக்க முடியும் இந்த வீட்டு என்னோட ஜாதிக்காரன் எனக்கு ஒரு வீட்லேயே ஒரு பஞ்சாயத்துனா நான் யார்கிட்ட போய் நிற்பேன் என்னோட கவுன்சிலர் வீட்டில் தானே போய் நிற்பேன் அதெல்லாம் ஃபேக்டர் பிளே பண்ணியிருக்கு இதெல்லாம் வந்து நிச்சயமா நான் வெற்றியா பாக்குறேன் இதெல்லாம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொது ஆனா இது மட்டுமே பொது தேர்தல்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிடுமான்னு வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இருக்கும் இந்த ஒரு தேர்தலை மட்டும் எடுத்து படுத்தா பாமக ஓரளவுக்கு நல்லாவே செஞ்சுருக்காங்க ஆனா ஓவரால அவங்க ஓட் பர்சன்டேஜ் வந்து குறையதான் செய்யுது அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்த பலத்துக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்த ஓரளவுக்கான பலத்துக்கும் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுடைய பலம் குறைந்துதான் தான் இருக்கு உள்ளாட்சி தேர்தல் சீட்டு ஒண்டி தான் நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அத சொல்லிக்கலாம் இல்லையா இப்ப அப்படி பார்த்தா நான் இன்னும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு டிஎம்டிகேவும் வெளியில வந்து சொல்லணுமே தொண்ணூறுக்கு மேல எடுத்திருக்காங்க இல்லையா ஒ ஒன்றியதுல ஏன் தேமுதிக வந்து சொல்லணும் இல்லையா அவங்க அவங்களுக்கு இல்ல சொல்றதுக்கு ஆள் இல்ல பாலிட்டிக்ஸ்ங்கிறது நம்மள நம்மளே மார்க்கெட்டிங் பண்றது கிடைத்த ஒவ்வொரு சின்ன வெற்றியும் பெரிய வெற்றியாக மக்கள் மனதில் பதிய வைக்க வேண்டும் அதுதான் ஒரு முக்கியமான பங்கு இப்போ நான் வந்து அமமுகவுக்கு தான் ஒரு நல்ல பூஸ்ட் கொடுத்து வந்திருக்காங்க ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம எழுதினாரு அதே மாதிரிதான் பாமகவை எவ்வளவு கேலி கிண்டல்கள் எவ்வளவோ மீம்ஸ் எல்லாம் போட்டாங்க அவங்களும் இல்லவே இல்லைன்னு தான் மக்கள் சொன்னாங்க ஆனா அவங்களும் சொல்றாங்க இல்ல பாருங்க கிராஸ் ரூட் லெவல்ல நான் நிற்கிறேன் அப்படிங்கிறத பாமகவும் இதனால இதனாலதான் நான் சொல்றேன் இந்த இரண்டு கட்சிகளும் சொல்ற ஒரு செய்தியை வந்து திமுகவும் அதிமுகவும் கவனிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் கட்சி வந்து போயிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ஆள் பலம் இருக்கும் அந்த பணபலம் இருக்கும் கீழ்த்தட்ட லெவல் வரைக்கும் வேலை செய்யக்கூடிய ஒரு பலம் இருக்கும் இதுல அந்த மாதிரி நடக்கல பல ஃபேக்டர்ஸ் இருக்கு எட்டு ஒன்பது வருஷமா ஒருத்தங்களே ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க இந்த போராட்டங்கள் இருந்தது இந்த மாதிரி விஷயங்களையும் தாண்டி இந்த இரண்டு கட்சிகளும் வராங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அண்ணு இரண்டு ஆளுமைகள் இறந்து விட்டாங்க கலைஞர் மேடம் ஜெயலலிதா இறந்து விட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து நிச்சயமா வந்து தமிழ்நாடு அரசியலோட வடிவத்தையே மாத்துதுன்னு நான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளுக்கான வாய்ப்புகள் ஒரு தனி பெரும் கட்சி மட்டுமே தமிழ்நாட்டை ஆள முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுமோ அப்படிங்கிறத நான் யோசிக்கிறேன் அப்பனா இந்த கூட்டணி கட்சிகள்லாம் வரும்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிகளும் அந்தந்த சைடு போய் ஜாயின் பண்ணிப்பாங்க இப்ப பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே எந்த மாதிரி ஒரு கட்சினா அவங்களுக்கு அவங்க விலகி வர்றது ஆச்சரியம் கிடையாது சேருவதும் ஒரு கட்சியில் விலகி வருவதும் ஆச்சரியம் கிடையாது திமுக திமுகவாக இருக்கட்டும் பாமகவாக ஐ மீன் அஇஅதிமுகவாக இருக்கட்டும் பாஜகவாக எல்லாரோடையும் சேர்ந்திருக்காங்க எல்லாரோடையும் வெளியில வந்திருக்காங்க இப்போ நேற்று அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ரொம்ப வருடங்கள் க கழித்து அவர் கிட்டத்தட்ட பார்ட்டியை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா தான் இருந்த வரைக்கும் நல்லா நல்லா சோதிச்சுட்டு இருந்தாங்க இவர் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் சரிவை கொஞ்சம் நிறையவே சரிவைதான் நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்போ ஒரு வெற்றி கணி கிடைச்சிருக்கு இல்லையா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நம்பர்ஸ்ல அவங்க நல்லாவே பர்ஃபார்ம் பண் ஜெயிச்சிருக்காங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வந்து நிச்சயமா வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்கு அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து நம்மளை ரொம்ப ஓரம் கட்டுறாங்களோங்கிற ஒரு எண்ணம் பாமகவுக்கும் இருக்குது பாஜகவுக்கும் இருக்கு அதனால இந்த எல்லா கூட்டணிகளும் இப்ப இருக்கிற கூட்டணிகள் எல்லாமே உடையறதுக்கான பல வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காங்கிரஸும் திமுக சைடில் அதிருப்தியில் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள்லாம் ரொம்ப அதிருப்தியில இருக்காங்க இப்படி போது இப்ப இருக்கிற கூட்டணி எதுவுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி இருக்க முடியாது பாமகவும் இவங்க கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன்னா இந்த அவங்களுக்கான ஒரு கொண்டாட்டை கொண்டாடத்தை கொடுக்குது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயம் தமிழ்நாட்டுல பல வருடங்களுக்கு இல்லை எனக்கு என்னோட மெமரி அவ்வளவு இந்த மாதிரி நடந்தது இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லா கட்சியுமே இந்த வெற்றியை கொண்டாடுறாங்க அஇஅதிமுக கொண்டாடுறாங்க திமுக கொண்டா கொண்டாடுறாங்க அமமுக கொண்டாடுறாங்க பாஜக கொண்டாடுறாங்க பாமகவும் கொண்டாடுறாங்க அப்படி பார்த்தா எல்லாருமே வந்து இந்த வெற்றி எங்களுக்கு வெற்றி எங்களுக்கு வெற்றின்னு கொண்டாடுறாங்க இது ரொம்ப ஒரு ஒரு அரிதான விஷயம் இது வந்து ஒரு வித்தியாசமான அரசியலை நோக்கி தமிழ்நாடு பயணித்து கொண்டிருக்கிறது இப்போ பாமகவுக்கும் அதிமுகவும் இருக்கக்கூடிய இந்த உள்முரண்களை நீங்கள் சொல்லியிருந்தீங்க இன்னொரு முரணும் இதில் இருக்கு பாஜக மத்திய பாஜகவை பார்த்து அதிமுக நடுங்குகிறது அல்லது அவங்களுக்கு ஏவல் வேலை செய்கிறதுலாம் ரொம்ப விமர்சனங்களும் கடுமையாக முன் வச்சாங்க ஆனா அவங்க தமிழ்நாட்டு பாஜக கூட அவ்வளோ நல்ல உறவில் இல்லை அப்படின்னு தான் வெளிப்படையான விமர்சனங்கள் பல வந்து அவங்கள நோக்கி போய்கிட்டு இருக்கு குறிப்பா திரு ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு தனியாவே நில்லுங்களேன் எல்லா இடத்தையும் தனியாக நில்லுங்க அப்படிங்கிறாரு பொன் ராதாகிருஷ்ணன் ஆமா பாஜக தனியா நிக்கணும் அப்படிங்கிறாரு அப்ப ரெண்டு பேருக்குமே உள்ள ரொம்ப சண்டைகள் அதிகமாகிட்டே போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இதில் இதுவும் ஒரு பாலிடிக்ஸ் தான் இதுவும் ஒரு பாலிட்டிக்ஸ் தான் இப்போ அரை நீங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கமும் அஇஅதிமுக எப்படி இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்தது இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு மேடம் ஜெயலலிதா இறந்தது பிறகு ஓபிஎஸ் அவர்கள் வந்தது பிறகு ஓபிஎஸ் அந்த தர்மயுத்தம் செஞ்சதுக்கு பிறகு இபிஎஸ் புதுசா வராரு அந்த சமயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும் எப்படி வந்து மத்திய அரசு வந்து தமிழக அரசை தத்து எடுத்ததை போன்று தத்து எடுத்து எல்லா வேலைகளும் செஞ்சாங்க இப்ப அஇஅதிமுக தியார தலைமை அப்படிங்கிற ஒரு குழப்பம் ஒரு கன்ஃபியூஷன் ஒரு ஆளுமை யாருன்னு தெரியல ஆனால் கடந்த ஒரு வருடமா நீங்க பார்த்தீங்கன்னா இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய நிலையை ஓரளவுக்கு ஓரளவுக்கு இல்லை நல்லாவே வந்து கட்டுக்குள் நிலைநாட்டிட்டாரு அரசையும் சரி கட்சியையும் சரி ஓரளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் கட்டுக்கு அவர் கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாரு இபிஎஸ் அவர்கள் ஆனாலுமே அவர் வந்து மத்திய அரசுக்கு வந்து என்ன சொல்றது ஒரு கரெக்டான அவங்களுக்கு தேவையானதை இங்கேருந்து நம்ம செய்யற வேண்டியதான் நாங்க செஞ்சுட்டு தான் இருப்போம் இணக்கத்துலதான் இருக்காரு மத்திய அரசு மாநில அரசை பொறுத்த வரைக்கும் பெருந்தலைவர்களை பொறுத்த வரைக்கும் இணக்கத்துலதான் இருக்காங்க ஆனால் இந்த இணக்கம் இந்த இந்த இன்னும் ஒன்றரை வருடம் இந்த தமிழ்நாட்டில் இந்த ஆட்சியை வந்து ஸ்மூத்தா கொண்டு போறதுக்கான ஒரு இணக்கமாக தான் பாஜக தலைவர்கள் டெல்லியில பார்க்குறாங்க இங்க இருக்கிற தலைவர்களும் பார்க்குறாங்க அதையும் தாண்டி இது வந்து மாநில லெவல்ல வந்து ஒரு கூட்டணி வரணுங்கிறத ரெண்டு கட்சிகளுமே எதிர்பார்க்கல ஏன்னா அஇஅதிமுகவுக்கு தான் அவங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி இருக்கு நம்ம தனியா நின்று நம்ம வரலாம் ஏன்னா இப்பதான் நம்ம ஒரு வருஷம் எல்லாம் செஞ்சுட்டோம் அவார்டு வாங்குறோம் எல்லாமே பண்றோம் நம்ம நம்மளுக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ இபிஎஸ் அப்படி அதுக்காக தான் அவங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இபிஎஸ் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார் இபிஎஸ் அவர்கள் கஷ்டப்பட்டு பெரிய இடத்து வராங்க வந்திருக்காருன்னு அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க அந்த ஆளுமையை அவரை ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பாஜகவுக்கும் தங்களுக்கு ஒரு முகம் தேவைங்கிறத ரியலைஸ் பண்ணதுனால தான் இவங்க தனியா நின்னு பேட்டிங் பண்றாங்க நாங்க இப்படி எங்களுக்கு இது யாருடைய உதவியும் தேவையில்லை இரண்டு கட்சிகளுமே வந்து தங்களுக்கான ஒரு தனித்தனியான இடத்தை தான் வந்து மாநிலத்தில் வேணும்னு நினைக்கிறாங்க அதை அதிமுகவுக்கு ஏற்கனவே இருக்கு பாஜக நிலைநாட்ட நிறுத்துறாங்க கொஞ்ச நாளைக்கு பாஜக வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு வேலை வருவாரோங்கிற ஒரு இதில் இருந்தாங்க அது இப்போ வரக்கூடிய ஒரு சூழல் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால தங்க தங்களுக்கு தானே அதை தனியாக நிலைநீர் நிறுத்தணும்னு பாக்குறாங்க அதனாலதான் பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிறது ஒரு கன்வீனியன்ஸ் தான் இப்ப வந்து இவங்க ரெண்டு ரெண்டு இப்ப பாஜகவுக்கு மாநிலங்கள்ல பல மாநிலங்கள் போயிட்டுருது அவங்க கையிலேருந்து அதனால தங்களுக்கு ஒத்துழைக்கிற ஒரு மாநிலம் தேவைப்படுது அதுவும் நிறைய எம்பிஸ் ஐ மீன் நிறைய இல்லை ஓரளவுக்கு பாஜக ஐ மீன் அஇஅதிமுகவுக்கு ராஜ்யசபால இருக்காங்க இல்லையா அந்த எம்பிஸோட ஆதரவுகள் இதெல்லாம் தேவைப்படும் ஓரளவுக்கு அதனால அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க அஇஅதிமுகவை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகச்சிக்கிட்டாங்க இங்க நம்ம பார்த்தோம் என்ன மாதிரி பிரச்சனைகள் இவங்களுக்கு வரும் அதனால பேரும் அப்படியே ஸ்மூத்தா போயிட்டு இருக்காங்க அரசியல்னு வருது களத்தில் இறங்கி அரசியல் பண்ணணும் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் நிற்கிறாங்க அதனால தான் சொல்கிறேன் இப்போ இருக்கிற கூட்டணிகளை இதுதான் கூட்டணின்னு நம்ம எடுத்துக்கவே முடியாது இந்த கூட்டணிகள்லாம் மாறும் அதனால தான் வந்து ரெண்டு கட்சி தலைவர்களும் ஒருத்தர் ஒருத்தர் சாடிக்கிறாங்க இப்போ புதுசாக பாமகவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த கூட்டணிகளுக்குள்ளே எல்லாம் சரியாக இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது நான் இதில் எனக்கு ஒரு மறுப்பு இருக்குது என்னன்னா கூட்டணிகள் கண்டிப்பாக உடையும் சொல்கிறீங்க நாடாளுமன்ற தேர்தலில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அப்படின்னு சொல்லி திமுக விசிகா மதிமுக கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருப்போம் இந்தியாவினுடைய மதச்சார்பற்ற தன்மையை உடைப்பதற்காக போராடக்கூடிய இருக்கக்கூடிய பாஜகவை எதிர்ப்போம் அப்படிங்கிறாங்க ஸோ அதே சேம் லைனில் அதிமுகவும் வந்துருவாங்க அப்படின்னும் போது இந்த கூட்டணி அவ்வளோ சீக்கிரம் உடச்சிட முடியுமா திமுக கூட்டணியை திமுக நான் சொன்னது அதிமுக திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நிறைய இப்போ இப்போ காங்கிரஸ் அவ்வளோ சந்தோஷமா இல்லை திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சிஏஏ ப்ரொட்டஸ்ட் அப்போ எல்லாரும் ஒன்று ஒன்னா தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தானே நம்மளுக்கு உள்ளாட்சி தேர்தல் நடந்து ரிசல்ட் வந்தது அப்பவுமே ஆனால் சில பிரச்சனைகள் எனக்கு கொடுக்க இந்த சீட் எங்களுக்கு வரல இந்த சீட்டு வரல அப்படிங்கற ஒரு பிரச்சனைகள் இருந்தது அதை அதனால காங்கிரஸ் பிசிகே வந்து அவ்வளவு இன்னும் ஹாப்பியா இல்ல இப்பவே இவ்வளவு பிரச்சனைன்னா நீங்க நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு விழுப்பறி நடக்கும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறை பொறுத்த வரைக்கும் கூட்டணி முடிவு கொண்டு போவோம் அது இருக்கலாம் சொல்ல வரேன் இருக்கலாம் ஏன்னா இப்ப ரஜினின்னு ஒரு புது புது ஃபேக்டர் வந்தாருன்னா காங்கிரஸ் வந்து நான் திடீர்னு நான் ரஜினியே கூட இருந்துட்டு போறேன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா ஏன்னா அவங்களுக்கு சென்ட்ரல்ல ஒன்றும் மேஜரா இல்ல அவங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு கட்சி அமைக்கணும் ஒரு ஆட்சி அமைக்கணுங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க ஆனா உடனே உடஞ்சிருவாங்கன்னு எனக்கு தோணலை ஏன்னா அவங்க மற்ற மாநிலங்கள்ல கைப்பிடிக்கிற ஒரு மெத்தட் என்னவா இருக்குன்னா எப்படியாவது அவங்க அவங்களுக்கு முன்னிறுத்தி அவங்கள வெக்கலைன்னாலும் நம்ம ஆட்சியை பிடிச்சிருந்தோம் தான் மகாராஷ்டிராவிலேயோ ஜார்க்கண்ட்லயோ செஞ்சாங்க திமுக காங்கிரஸ் உடையறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவுன்னு தான் நான் நினைக்கிறேன் மற்ற கட்சிகளை பத்தி நம்ம இன்னும் எதுவும் சொல்ல முடியாது அதாவது மற்ற இந்த பிசிகேவை பொறுத்த வரைக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் அதிருப்தியில தான் இருக்காங்க அவங்க எப்படி வேணா வரலாம் ரஜினிங்கிற ஒரு ஃபேக்டர் வரும்போது அவர் யாரெல்லாம் அக்காமடேட் பண்ண அவருக்கு ரெடி ஆவார் இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்கு உடனே திமுக கூட்டணி டக்குன்னு உடஞ்சிடும்னு தோல்னா ஆனால் வந்து இப்போ எனக்கு தெரியறதை பார்த்தா பா சிதம்பரம் அவர்களை முன்னிறுத்தி தான் வந்து காங்கிரஸ் வந்து இந்த தேர்தலை சந்திக்கும் நினைக்கிறேன் பா சிதம்பரத்தை முன்னிறுத்தினா அவர் கொஞ்சம் ஹார்ட் பார்கெயின் பண்ணுவார் திமுகவுடைய அவங்க கூட அவரோட பர்சனல் லெவலில் அவங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ கிரேட்டாக ஒர்க் அவுட் ஆகாது ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்மளுக்கு தெரியும் அஹ் நூலவில வந்து திமுக தோத்ததுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்த கூட்டணி கட்சிகளுக்கு தேவையான அளவு சீட்டு கொடுக்காததுனாலதான் அவங்க இழந்தாங்க இந்த முறையும் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கைப்படுத்தாங்கன்னா அப்ப காங்கிரஸ் கடைசி நிமிஷத்துல என்ன வேணால் ஆகலாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினாறை விட நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு நம்மளுக்கு ஞாபகம் இருக்கா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஞாபகம் இருக்கா லாஸ்ட் மினிட் வரைக்கும் போயிட்டு அப்படியே பிரேக் ஆயிரும் அப்படின்னு நினைக்கும் போது சேர்ந்துடுவாங்க இப்போ கலைஞர் இருந்தாரு பிரணப் முகர்ஜி இருந்தாங்க அவங்க சேர்த்து வச்சு இப்படியே கொண்டுட்டு போனாங்க இப்ப ரெண்டு கட்சிகளிலும் அந்த மாதிரி தலைவர்கள் இருக்காங்களாங்கிற ஒரு கேள்வி நம்மளுக்கு அதனால நம்ம போஸ்ட் அலைன்ஸ் காத்திருந்து தனித்து கூட நிக்கலாம் போஸ்ட் போல்ல கூட சேர்ந்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அதுதான் நான் சொல்ல தமிழ்நாட்டு தேர்தல் வந்து முதல் இரண்டு இடங்கள்ல வந்து திமுக அதிமுக தான் எப்பவுமே பிடிப்பாங்க ஒன்னு திமுக இல்ல அதிமுகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் இப்ப நம்ம பேசி இருக்கிறது எல்லாமே மிக முக்கியமான கட்சிகள் மூன்றாவது இடத்துக்காக பாமக வருமா அமமுக வருமான்னு கேட்டிருந்தோம் ஒரு மாற்று சித்தாந்தத்தை மாற்று தத்துவத்தை முன் வச்சு நாம் தமிழர் சீமான் வந்தார் அவ்வளவு கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகள் ஆயிடுச்சு ஆனா மிகப்பெரிய வெற்றி எதுவுமே பெற முடியல இன்னுமே கட்சியை நடத்தி இன்னுமே மக்கள் மத்தியில கொண்டு போகணும்னு நினைக்கிறாரா அவருக்கு வந்து எந்த களம் சரியா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்துக்கு சீமான் அவர்களை பாராட்ட வேண்டும் அது என்னன்னா ஒவ்வொரு கேர்தல்லையும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்க இந்த இடத்துல விட்டு வைக்கிறது இல்ல டே வைக்கிறது இல்ல அது ஒரு நல்ல குவாலிட்டி எவ்வளவு மற்ற கட்சிகளுக்கு எவ்வளவு பணம் இருக்கு எல்லவ முகம் ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு எது இருந்தாலும் இல்ல நாங்க ஒதுங்கிரறோம்ங்கறாங்க ஆனா இவர் கமலே போட்டி ஆமா அதுதான் நான் சொல்ல வந்தேன் கமலே போட்டி இல்ல ஆனா இவர் அதெல்லாம் இல்லாம தைரியமா எல்லா இதுலயும் போட்டி இவருக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு நீங்க வந்து ஆன்லைன்ல நீங்க தேர்தல் வச்சீங்கன்னா சீமான் சூப்பராக ஜெயிச்சுருவாரு ஆயிடுவாரு ஆன்லைனுக்கு ஒண்டி ஒரு இது வச்சிங்க மாநிலம் வச்சிங்க ஆன்லைனுக்கு வந்து நீங்க ஒரு ஸ்டேட் வச்சிங்கன்னா நிச்சயமா சிஎம் ஆயிடுவார் இந்த அவ்வளவு ஒரு ஃபாலோவர்ஸ் அவருக்கு இருக்கு ஸோ மக்களை போய் தொடர்றாரு அவர் அந்த கண் அந்த ஒரு தட்ட மக்க தட்டு மக்களை போய் அவரால் ரீச் பண்ண முடியுது ஆனாலுமே தேர்தலில் ஏன் ஜெயிக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதுக்கு திரும்பவும் வந்து அந்த கீழ்த்தட்டு லெவல் அந்த அளவில் லெவல்ல ஒன்னு இருக்கு ஒன்னு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது பணபலம் தேவைப்படுது அதனால பல விஷயங்கள் தேவைப்படுது ஒரு கட்சி இருக்கணும் ஒரு கட்சியை வந்து நம்ம நிலைநிறுத்தணும் அப்படிங்கறதுக்கு சோ அதனாலதான் வந்து டைம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் தெரியல ஆனா இப்ப வரைக்கும் அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்குங்கிறத நம்ம யாரும் மறுக்க முடியாது இப்போ இவரால இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் அப்போ சந்திக்கணும் அப்படின்னா அவர் செய்ய வேண்டிய ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் என்னவா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க முதல் விஷயம் வந்து அவர் வந்து ஃபர்ஸ்ட் அந்த கிளை லெவல்ல அவர் வந்து ஐடென்டிஃபை பண்ணி ஸ்ட்ராங் பீப்புளை வந்து கொண்டு வந்து அந்த பார்ட்டிக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் அவரை ரெடி பண்ணணும் நம்பர் ஒன் இன்னொன்னு ஒரு அரசியல்வாதிங்கிறவர் பேசும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் இந்த ஆன்லைன்ல கிட் ஆகும் விஷயங்கள் அதையும் தாண்டி சில பொறுப்பான விஷயங்களையும் பேசி பொறுப்பான விஷயங்களையும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் எந்த ஒரு தலைவரும் இருப்பாரு இருப்பாங்க அதை வந்து திரு சீமான் அவர்கள் நிலைநாட்டணும் மூணாவது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா வந்து இம்மிடியா அவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடென்டிட்டி தேவை விசி ஐ மீன் சீமான் அவர்களுடைய கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்காக பேசுறாங்க நிறைய தமிழ் உணர்வுகள் இதெல்லாம் இருக்குல்ல இதையும் தாண்டி அவங்க என்ன செய்கிறாங்க மக்களுக்குங்கிறத ப்ரூவ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்காங்க இதெல்லாம் எல்லாத்தையும் விட முக்கியம் இன்னொன்னு அவருக்கு தேவைப்படும் நினைக்கிறேன் அவர் நல்ல பேசுறாரு எல்லாம் செய்யறாரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுதோன்னு எனக்கு தோணுது இப்போ பிரசாந்த் கிஷோர் போன்றவர்கள்லாம் இருக்காங்க இல்லையா அதெல்லாம் முக்கியம் அவ்வளவு பெரிய கட்சிகளே வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எடுக்கிறாங்க சீமான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாரு அதாவது சில இடத்த ஒண்டி நம்ம போய் டச் பண்றது முக்கியம் கிடையாது ஓட்டா எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அந்த தமிழ்நாடு ஓட போட்டு டெமாகிரபிய போட்டு இங்க இந்த மக்கள் இருக்காங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் இவங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த ஹோல் பார்ட்டியை பில்ட் பண்றதுக்கு இப்போ டிஎம்டிகே வந்தது வச்சுக்கோங்க அவ்வளவு சிறியக காலத்துல வந்தது அப்படின்னா அந்த டைம்ல அவருக்கு வ ராமச்சந்திரன் அவர்கள் அவ்வளவு ஒரு உதவியை செஞ்சாரு அமமுக வந்ததுன்னா பல வருடங்களாக அவங்க அஹ் ஜெயலலிதாவுடைய அதிமுகவுல பயணிச்சு ஒவ்வொருத்தரையும் தெரியும் அவங்களுக்கு கிராஸ் ரோட்ல அதனால தான் இவ்வளவு குறுகிய காலகட்டத்துல வர முடிஞ்சது பாமகவை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் வந்து அது அவ்வளவு ஒரு புஷ் கொடுத்து தான் பல வருடங்களா கொண்டு வராங்க சங்கம் சங்கமா இருந்து சோ அதெல்லாம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது ரொம்ப முக்கியம் அரசியலை அதனால தான் சொல்றேன் சீமான் அவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு இருந்தாலுமே அது வந்து ஓட்டா கன்வெர்ட் ஆறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தேவைப்படுறாரு ஒரு அரசியல் ஆலோசகர் சீமானுக்கு தேவை அப்படின்னு நிச்சயமாக ஆனா இப்ப இவ்வளவு நம்ம பேசணும் ஆனா ரொம்ப நாளாவே வந்து விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை சரியில்லாம இருந்தாங்க கட்சியே எங்க இருக்குன்னு தெரியல இருந்தாங்க ஆனா தேமுதிக எப்படி தொண்ணூறுக்கும் மேற்பட்ட இடங்களை வெல்ல முடிஞ்சுன்னு நினைக்கிறீங்க தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் பல வருடங்களாக அவங்க உழைச்சு அவங்க ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் கட்சியை நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் இவருக்கு சரியில்லாம போனதுனால பல குளறுபடிகள் எல்லாத்தையும் விட அந்த மக்கள் நல கூட்டணியில போய் அவங்க ஒரு பெரிய பெரியாரு அதுதான் ரொம்ப ஒரு அங்கதான் அவங்க ரொம்ப தவறு செஞ்சுட்டாங்க ஆனா அவங்க கீழ் லெவல்ல அவங்களும் ஐ மீன் அடித்தட்டு லெவல்ல அவங்களும் நிறைய வேலை செஞ்சாங்க கிளை லெவல்ல வேலை செஞ்சு அந்த ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரக்சர்னால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி ஆனால் இது வந்து நான் மற்றவங்களோட வெற்றியை அவங்க கொண்டாடின அளவு இவங்களால கொண்டாட கூட முடிய மாட்டேங்குது ஏன்னா இவங்களுக்கு ஒரு முகமே இல்லையே வெளியில வந்து இப்போது அமமுக வந்து கொண்டாடுறாங்க பாமக கொண்டாடுறாங்க தலைவர்கள் இருக்காங்க தலைவர்கள் வந்து பேசி கொண்டாடுறாங்க பாரியா நான் இவ்வளோ சீட் எடுத்திருக்கேன்னு வந்து அவங்க டிடிவி சொல்றாரு அன்புமணி சொல்றாரு கொண்டாடுறாங்க இவங்கெல்லாம் ஆனா தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் யார் வந்து சொல்லி கொண்டாடுறது இந்த விஷய பிரேமலதாவை இன்னும் மக்கள் வந்து தலைவியா ஏற்றிக்கலாம் முகமா ஏற்கல அப்படின்னா அவங்களுக்கு ஒரு முகம் தேவைப்படுது அது வந்து அவர் பையன் கொஞ்ச நாளா வந்துட்டு இருக்காரு அவர் இன்னும் ப்ரமோட் பண்ணி ஆமா விஜய் பிரபாகரன் நடந்துகிட்டு இருக்காரு கொஞ்சம் ப்ரோமோட் பண்ணி கொண்டு வந்தேன் ஏன்னா ஒரு வெற்றி நடந்தா கூட அந்த பூஸ்ட் பண்ணணும்ல பாவம் ஜெயிச்சு அவங்கள தொண்டர்களை வந்து பூஸ்ட் பண்ணி அவங்கள உற்சாகப்படுத்தணும்ல அந்த அறிக்கை விடணும்ல அது செய்யணும்ல வெறும் அறிக்கை வரலாமாட்டேன் யார் தேர்ந்து வருது அவங்கள பேசி என்ன பண்ணி இதை பண்ணியிருக்கேன் அவங்கள உ உற்சாகப்படுத்தணும்ல அது நடக்கலங்குறதுனால அதனாலதான் அவங்கள பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க இந்த வெற்றி கிட்டத்தட்ட இவங்க ஈக்குவல் லெவலுக்கு வந்தா கூட அதை பத்தி யாரும் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறாங்க அது இப்ப அவங்களுக்கு தேவை ஒரு தலைவர் ஒரு நல்ல தலைவர் இருந்தால்தான் ஒரு புதிய தலைமையோ அல்லது விஜயகாந்த் சாரே திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் சாரே திரும்பி வந்தா சூப்பரா இருக்கும் ஏன்னா விஜயகாந்த் சார் தான் நிறைய பேர் வந்து ஒரு பெரிய ஆல்டர்னேட்டிவா பார்த்தாங்க தமிழ்நாட பொறுத்த வரைக்கும் அவ்வளவு பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்த ஒரு தலைவரா இருந்தாலும் உடல்நிலை எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல

நன்னி நண்பர்களே மீண்டும் ஒரு பிரியம் வதா பார்வைய நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு தலைப்பு உங்கள் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன் இணைந்திருங்கள் இது உங்கள் ஆதன் தமிழ்